ரிஷபராசி என்பர்களே, பாசமா அன்னோன்யமா ரொம்ப நாளா பார்க்காத நபர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான நாளாக இருக்கும். கணவரோ அல்லது தம்பியோ அண்ணனோ கூட பிறந்தவா அல்லது சொந்தக்கார எங்கேயா வெளிநாட்டில் இருந்து இன்றைய தினத்தில் வரத்துக்குண்டாதான் இருக்கும். ரொம்ப நாளாக சந்திக்காத நண்பர்களை கூட சந்திக்கிறதுக்குண்டான எதேர்ச்சியாக தற்செயலாக எங்கேயாவது பார்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பில் மேல் அதிகாரிகள் மூலமாக கூட வேலை செய்கிறவா மூலமாக சில சில தடங்கல்கள் இருக்கும். இருப்பினும் உங்களுடைய வேலைகளை சரிவர செய்து அதன் மூலம் நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்கள் பிரயாணத்துக்கு உத்தேசித்து சின்ன சின்ன தடங்கல்கள் யதார்த்தமாக இருந்துருக்கும். உங்களுடைய முயற்சிகள் லாபகரமான செயல்களை நோக்கி செயல்படும். இந்த ரெண்டரை நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் இப்போ இருக்காது. நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், வியாபாரத்தில் அனுகூல்யம், கூட்டு தொழிலில் வெற்றி, உதவி கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வண்டி வாகனங்களில் எங்கேனும் செல்லும் பொழுது சரிவர அந்த சாவியை கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். சில பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வண்டியிலேயே விட்டுட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி போயிடுத்துன்னா திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி இல்லையா. காஸ்ட்லியான பொருட்கள் எதேனும் இருந்ததுன்னா ரொம்ப பத்திரமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு, யாரேனும் பற்றி இல்லாத போது பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு.